உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபாவை பாட விடாம பண்ண நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இது. மிஸ் பண்ணாத. சரி சரி, ரெக்கார்டிங் தியேட்டர் அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் பேர்லாம் எனக்கு தெரியாது. வடபழனிக்கு போய் மியூசிக் டைரக்டர் ரக்ஷனோட ரெக்கார்டிங் தியேட்டர் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்வாங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, பாட்டி. என்ன ரூபா? வடபழனில போய் கேட்டா சொல்லுவாங்கல்ல? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆட்டோல தானே போ போறேன். ஆட்டோக்காரனுக்கு அட்ரஸ் தெரியாம இருக்காது. எப்படியாவது தீபாவை பார்த்து தீபா கிட்ட உன் அப்பாவோட உசுறு ஊசலாடுதுன்னு மட்டும் சொல்லு. அவ வாயில பேச்சே வராது, அப்புறம் எப்படி பாட்டு வரும்? அழுது புரண்டு எந்திரிச்சு அப்பாவை பார்க்கணும்னு ஓடிடுவா. போ போ, சீக்கிரம் போ. தீபா, இன்னைக்கு மிஸ் ஆகிற வாய்ப்பு என்னைக்கும் உன்னை தேடி வராது. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லி யாருமே உன்னை பாட கூப்பிட மாட்டாங்க. பார்த்துட்டே இரு. வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார். கன்கிராச்சுலேஷன்ஸ். என்ன சார் பொக்கே எல்லாம் கொடுக்குறீங்க? பொதுவாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ற சிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் சாங் பாட வரும்போது அவங்களுக்கு நான் பொக்கே கொடுத்து ரிசீவ் பண்றது என்னோட பழக்கம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க எனக்கு குருநாதர் மாதிரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹலோ சிஸ்டர், ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு இன்னும் எனக்கு அவ்வளவு வயசு ஆகல. பரவாயில்ல சார், நீங்க தானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ற மியூசிக் டைரக்டர். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணலனா எப்படி? சிஸ்டர் எந்திரிங்க. சிஸ்டர், இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்க மியூசிக் ஜர்னி இன்னும் 100 வருஷம் நான் ஸ்டாப்பா கண்டினியூ பண்ணும். ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி வாங்க, ஒண்ணுக்கு 2 தடவை ரிஹர்சல் பாத்தரலாம், அதுக்கப்புறம் டேக் போலாம். ஆ சரிங்க சார். எல்லாம் ரெடியா இருக்கு, ரிஹர்சல் போலாமா? போலாம் சார். சரி தீபா, நீங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன சார்? நான் என்னோட முதல் பாட்டை பாட போறேன், நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா எப்படி சார்? இல்ல, நீங்க ரிவர்ஸ் தானே பண்ண போறீங்க, ரெக்கார்டிங் போறதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரிங்க சார், சீக்கிரம் வந்துருங்க. நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா பாடுங்க, சாங்ல நல்லா இன்வால்வ் ஆகி பாடுங்க. சரிங்க சார். ஓகே, நான் வரேன். தெரியாது. தெரியவே கூடாது, புரியுதா? அப்புறம் அந்த ரூபஸ்ரீயோ அவங்க பாட்டியும் வந்து எதனா பாட விடாம பிரச்சனை பண்ண போறாங்க, நீ கொஞ்சம் பாத்துக்கோ. புரிஞ்சிருச்சு மாப்பிள. அவங்க வந்தா உள்ள போய் சிஸ்டரை பார்க்க கூடாது, அவங்கள பார்க்க விடாம நான் பாத்துக்கிறேன். ஓகேடா.
புது நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியல. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ, யாருங்க? அம்மா, நான் தீபா பேசுறேம்மா. தீபா, நீயா? தீபா பேசுற மாப்பிள. நீங்க மாமா பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அவரோட ஆசையை அவங்க நல்லா பாடணும்ன்றதுதான். நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, சாதாரணமா பேசுங்க. சரிங்க மாப்பிள்ள. சொல்லு தீபா. அம்மா, நான் இப்போ ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்கேன், பாட்டு பாட ரெடி ஆயிட்டு இருக்கேன். நல்லதுமா, நல்ல பாடு. உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்று. நான் இப்ப பாட போற பாட்டு அப்பா மகளோட பாசத்தை பத்தின பாட்டுமா. மகளோட கனவை தாலட்சியமா எடுத்துக்கிட்டு மகளை ஜெயிக்க வச்ச அப்பாவை நினைச்சு மக பாடுற பாட்டுமா. இந்த பாட்டு வரிகள்லாம் எனக்கு அப்பாவை ஞாபகப்படுத்திச்சுமா. சினிமால என்னோட முதல் பாட்டு பாட போறேம்மா, அதான் அப்பா கிட்ட பேசலான்னு கால் பண்ண. நீ நல்லபடியா பாடணும்னு வேண்டிக்க. அப்பா முருகன் கோயிலுக்கு போயிருக்கார் தீபா. நீ நல்லபடியா பாடு. அப்பா வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் ஃபோன் பண்ண சொல்றேன். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். இதுதான் மியூசிக் டைரக்டர் ஆபீஸா? இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரன் அத்தனை சுத்து சுத்தி இவ்வளவு காசை வாங்கினா போய் தொலையட்டும், வந்த வேலை முடிஞ்சா சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.